السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، كنيه تربية يلا ملا الله بدين نلر يازلي فاتح تربية إسلامية بريوزلي تاي مارغلي بجند مريادة تربية السلام يا مارك أريه فرمكنه جري إلا يرباك فرمكنه الله فريه ما فرم كرمينا كل زمان ہے ஒரு سبعي نام إلام وزي تنفر پرده قولده مرمينا الآخرتي نبيه النائيكم صلى الله عليه وسلم அவர்களோடு ஜன்னத்தில் பிரவேசம் அவரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக அன்பரும் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறைந்தது ஒரு மணி நேரம் பேச வேண்டும் என்று நான் அழைக்கப்பட்டேன். ஆனால் இங்குள்ள சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது 30 நிமிடங்கள் கூட பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கூட்டங்களிலே நாம் நிறைவாக பேசிக் கொள்ளலாம். இங்க தாய்மார்கள் அதிகமாக கலந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் மதரசா ஆண்டு விழா இங்கே பயன்கூடக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் அற்புதமான முறையிலே தங்களுடைய மழலை குரலின் மூலமாக நல்ல விதமாக அவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இஸ்லாமிய அறிஞர் அபுல் கத்தன் அலி அல் நஹிரி அவர்கள் கூறுவார்கள், எந்த பகுதியிலே மக்தப் மதரசாக்கள் நடைபெறவில்லையோ அல்லது மக்தப் மதரசாக்கள் நடைபெற்று அதை முறையாக எந்த குழந்தைகள் பயன்படுத்தவில்லையோ அந்த பகுதியில் இணை நிராகரிப்பும் இணை வைத்தலும் அதிகமாக காணப்படும் என்பதாக அபுல் ஹசன் அலி நஹிரி அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் பல பகுதிகளிலே மக்கள் மதரசாக்கள் என்பது ஏனோ தானோ என்று நடைபெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதன் காரணமாகத்தான் இதுவோ பல பகுதிகளிலும் இஸ்லாமிய இளைஞர்களும் இளம் பெண்களும் உலக ஆதாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு பெண்ணையோ அந்நிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணையோ கரம்பிடிப்பதற்காக திருமணம் செய்வதற்காக விலைமதிப்பட்ட இறை நம்பிக்கையை ஈமானை அவர்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இறை இல்லங்களில் நடைபெறக்கூடிய அந்த திருமணங்களை எல்லாம் இறை இல்லங்களுக்கு சென்று சந்திகளிலும் கோவில்களிலும் அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இஸ்லாத்தை பிறந்து இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுவது என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல. ஆனால் இஸ்லாத்தை ஈமானை அவருடைய மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் தெரியாத காரணத்தினால் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் மாத்திரமல்ல இளம்பெண்கள் மாத்திரமல்ல பெரியவர்கள் கூட உலக ஆதாயத்திற்காக இஸ்லாத்தை விட்டோம் சர்வசாதாரணமாக வெளியேறி செல்லக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு தமிழகத்திலே
நாடித்தவர் ஆமை அந்த காட்சியினை பார்த்து வருகின்றோம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை அரசு கெஜெட் வெளியிடப்படுகிறது. அந்த கெஜெட்டை நாம் திறந்து பார்த்தால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த எத்தனையோ நபர்கள் தங்கள் பெயர்களை மாற்று சமுதாயத்தினுடைய பெயராக மாற்றி அந்த அரசு கெஜெட்டிலே பதிவு செய்யப்படுவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இது போன்ற நிலைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும். அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் எத்தனை மாடிகளை வேண்டுமானாலும் எழுப்பிக் கொண்டே செல்லலாம். அஸ்திவாரம் உறுதியாக இல்லை என்றால் எந்த ஒரு சாதாரண குட்டி சுவரை கூட அங்கே எழுப்ப முடியாது. இந்த சமுதாயத்திற்கு தீனுடைய விளக்கம் கிடைக்க வேண்டுமானால், தீனுடைய பற்றோடு நாம் வாழ வேண்டுமானால் அதற்கு அஸ்திவாரம் இந்த மக்கள் மதரசாதான் என்பதை நாம் ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா அதில் 214வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு மதம் மாறி விடுகிறார்களோ, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுகிறார்களோ, 18 ஆண்டுகள் 19 ஆண்டுகள் அந்த பெண் குழந்தையை பொத்தி பொத்தி நாம் வளர்க்கின்றோம். ஒரே ஒரு வினாடியிலே பெற்றோர்கள் தூங்குகின்ற பொழுது, அவர்கள் அகதி வசதியாக இருக்கின்ற பொழுது வீட்டை விட்டு அவர்கள் ஓடி மாற்று சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களோடு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் கூட வகிதா என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு பெண் மாற்று சமுதாய இளைஞரோடு சென்று தன்னுடைய பெயரை வகிதா என்பதாக மாற்றிக் கொள்கின்றார். வகிதா என்றால் தனித்தவள், ஏகத்துவவாதி என்பது பொருள். அந்த பெயரை தன்னுடைய பெயராக சூட்டிய ஒரு பெண் மார்க்க பற்றி இல்லாத காரணத்தினால், மக்கள் மதரசாவிற்கு செல்லாத காரணத்தினால் ஒரே வினாடியிலே வீட்டை விட்டு ஓடி சென்று வனிதா என்பதாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இறைவனுக்கு மாத்திரம் தலை சாய்க்க வேண்டிய அந்த பெண் இன்றைக்கு சிலைகளுக்கு முன்னாலும் சிற்பங்களுக்கு முன்னாலும் சர்வ சாதாரணமாக சரிதா செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழல் பார்த்து வருகின்றோம். இவர்களை குறித்துதான் அல்லாஹ்வு பேசுகின்றான், யார் உங்களிலே தன் மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுகிறாரோ, அவர் ஆணோ பெண்ணோ, சிறுவரோ இளைஞரோ இளம் பெண்ணோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் கூட காப்பீர்வன், அவர்கள் காப்பீரான நிலையிலேயே நிராகரிப்பான அந்த நிலையிலேயே அவர்கள் இறந்து விட்டால் உலாய்க்க ஹபித தாழ்மாளுவும் இத்துன்யாவில் ஆகிறார். அவர்கள் வைத்த நோன்பு, அவர்கள் தொடர்ந்த கொடுகை, அவர்கள் செய்த ஹஜ்ஜி, அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாமே பாழாகிவிடும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு ஆயத்தை நாம் புரட்டி பார்க்கின்றோம். 39வது அத்தியாயம் 65வது வசனம் சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு சொல்லுகின்றார், வளர்ந்தது ஊசியை இணைக்க வைநல்லதீனின் கவனிக்க லயின் அச்சுரக்கித்த யஹபத்தன்ன அமுருக்க வள தக்கூரங்கள் காசிரீன். அல்லாஹுடைய வசனங்கள் மக்க மதர்சாக்களே இவைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மக்க மதர்சாக்களுக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் அனுப்பினால் ஆசிரியர்கள் இதை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த பிஞ்சி உள்ளங்களிலே ஈமானும் ஏகத்துவமும் ஆழமாக பதிந்து விட்டால் எவ்வளவு பெரிய புயல் காற்று அடித்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை விட்டு ஈமானை விட்டு ஏகத்துவத்தை விட்டுவிட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வளர்க்கு ஊசியை இழைக்க நபிகை உமக்கும் உமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்களுக்கும் நாம் அறிவித்த செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் இறை வைத்தால் தன் அமலுக்க நீங்கள் செய்த நல்லவர்கள் அனைத்தும் பாழாகிவிடும். வளர்க்கூடங்கள் காசிரி உலகத்திலும் மறுமை நாள் ஆகிறத்திலும் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப இறை நிராகரிப்பு ஏற்பட்டாலும் சரிதான்,
இதை வைப்பு ஏற்பட்டாலும் சரிதான், நாம் செய்த நல்லவர்கள் அனைத்தும் பாழாகின்றோம். அடுத்த நூறாயிரத்துல அல்லாஹு சொல்லுகின்றான், ஐந்தாவது அத்தியாயம் 72வது வசனத்திலே, உமை இசுரிக்கு பில்லாகி பகத ஹர்ரம் அல்லாஹு அழகில் சென்னா, யார் அல்லாஹிற்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு சுவர்க்கம் ஹராம் என்று அல்லாஹு சொல்கின்றார். அப்ப இணைவை பூசிந்து போன்ற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த குழந்தைகளின் வாழ்க்கையிலே ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், அதற்கு நாம் எடுக்கின்ற முதல் முயற்சி நம்முடைய குழந்தைகளை மொத்த மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த ஊரிலே ஆரம்பிலே ஒரு புது வகையான பழக்கத்தை நான் பார்க்கின்றேன். தலைவர் அவர்களுக்கு நான் கேட்டேன், அது என்ன ஞாயிற்றுக்கிழமை மதரசா மொத்த மதரசா என்று கேட்கும் பொழுது, வெளியூர்களுக்கு ஸ்கூலுக்கு படிக்க போறாங்கல்ல, அவங்க மற்ற நாட்கள்ல கலந்து கொள்ள முடியல, அதனால அவர்களுக்காக விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே அதை நடத்துகின்றோம் என்று சொன்னார்கள். அது வரவேற்கத்தக்கது. நம்முடைய குழந்தைகளை பள்ளிவாசல் நிர்வாகிகளும் பள்ளிவாசலுடைய இமாம்களும் மக்கள் மருந்தா நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் தான் நம்முடைய குழந்தைகளை தயார் செய்து மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அன்பளிப்புகளை வழங்கியிருக்கின்றார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் விளைபடிக்க முடியாத கண்களை தந்திருக்கின்றான், காதுகளை தந்திருக்கின்றான். யாராவது ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கண்ணை கேட்டா நாம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். தலைமுடியை கூட நாம் கொடுக்க மாட்டோம். தலைமுடிக்காக நாம் எண்ணமில்லாம பாடுபடுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வு அன்பளிப்புகளை வழங்கியிருந்தாலும் கூட, திருக்குறள்ல அன்பளிப்பு என்று அல்லாஹ்வு குழந்தைகின்ற வார்த்தை எதற்கு தெரியுமா? இந்த குழந்தை செல்வங்கள் இருந்தார். திருக்குறளுடைய வசனம் 42வது அத்தியாயம் சூரத்து சூரா, அதை நாம் புரட்டி பார்க்கின்றோம். எதவலிமை எட்டாவது இனாசன் ஒய் எதவலிமை எட்டாவது துக்கூர் அவை சத்தியும் துக்குரான இனாசா ஒரு எஜகன்மை எட்டாவது அக்கீமா. அற்புதமான வசனங்கள். அல்லாது தான் ஆடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கின்றார், தான் ஆடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கின்றார், தான் ஆடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்கின்றார், தான் ஆடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத மனிதர்களாக மனைவிகளாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றார். அப்ப ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் அல்லாஹ்வு தரக்கூடிய அன்பளிப்புகள். அந்த அன்பளிப்பை சொல்லும் போது கூட அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? தான் ஆடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் அன்பளிப்பு செய்கின்றார். ஆண் குழந்தை கூட முதல்ல சொல்லல. நீங்க சில வீடுகள்ல பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஏதோ பௌத்தர்கள் மாதிரி சோழத்தோடு நாம் காட்சி தருகின்றோம். அந்த வீடுகளுக்கு நாம் சென்று எட்டு குழந்தை என்று விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டோட எல்லாத்துக்கும் 32 மகள் வெளியே இருந்தா அது ஆண் குழந்தை. சோகமாக ஒப்பாரி வைக்காமல் உட்கார்ந்து இருந்தால் அது பெண் குழந்தை. சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு ரெண்டு பெண் மக்களை கொடுத்து, ரெண்டு ஆண் மக்களை அல்ல, புகாரி முஸ்லீம் 50 போன்ற நூல்கள் அல்ல, நேரம் இல்லாத காரணத்தினால் அவைகளை விரிவாக சொல்ல நேரம் இல்லை. ரவிசன் அல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரெண்டு பெண் மக்களை கொடுத்து நல்ல விதமாக உணவையும் கல்வி ஞானங்களையும் ஒழுக்கங்களையும் ஊட்டி வளர்த்து பருவ வயதை அழித்த பின்னால் நல்ல இடத்துல அந்த குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்தால் நானும் அந்த குழந்தையின் பெற்றோரும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம். ரெண்டு விரல்களையும் சேர்த்து சொன்னார்கள். அப்ப இந்த சபையில ஒரு அம்மா கேட்டது, ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்கின்ற பொழுது, ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப பெண் குழந்தை பிறந்தால் வைதா முஷியமாக உண்டா அல்லாஹ் திருமறையை சொல்லுகின்றார். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று உங்களுக்கு நன்றி சொல்லப்பட்டால் நாம் அது சோகமா நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் உங்களில் சிலரின் முகம் கருத்து சுருங்கி விடுகிறது. திருமறையை அல்லாஹ் ரப்பல்லாஹி மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆக குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ்வினால் தரப்படக்கூடிய அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்றால் திருமணத்துடைய நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு சில நோக்கங்களை சொல்லித் தருவார்கள். நாம் ஏன் திருமணம் செய்கின்றோம்? ஆடு மாடுகள் இருக்கிறது, சந்ததிகளை பெருக்குவதற்காக திருமணம் செய்கிறதா,
நாம் தான் திருமணம் செய்கின்றோம். மனித சமுதாயம் மட்டும்தான். அதிலும் சமீப காலமாக திருமணத்தின் மூலமாகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டுமா? திருமணமே தேவை என்பதாக இந்திய திருநாட்டில் சில விசதிகள் அந்த கருத்தை உழைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் மகர் கொடுத்து நாம் திருமணம் செய்ய வேண்டும், பெண்ணிடத்தில் வரதட்சணை வாங்கி திருமணம் செய்வது கூடாது, அது மாபெரிய குற்றம், அது மிகப்பெரிய ஒரு ஈரத்தனமான செயல் என்பதாக திருமறையும் அதிகம் அவருக்கு தெளிவாக சொல்லிக்காட்டும். அவ மகர் கொடுத்து நாம் திருமணம் செய்கின்றோமே, திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் திருமறையிலே வசனத்திலே சொல்லி காட்டுவார், வசனமிருக்கும் அது இதழன் கசீரன் வலித்தார். ஆதம் ஹவ்வா தம்பதிகள் மூலமாக அதிகமான குழந்தை செல்வங்களை ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பழகி பெறுகள் செய்தார். அவர் திருமணத்தினுடைய நோக்கமே குழந்தை செல்வங்களை பெறுவதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? தவறான பார்வைகளை விட்டு உங்கள் பார்வைகளை அது தாழ்த்தும், உங்கள் கற்புக்களை அது பாதுகாத்துக் கொள்ளும். ரசூலுல்லாஹ் ரெண்டே காரணங்களை சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே திருமணத்துடைய நோக்கமே குழந்தை செல்வங்களை பெறுவதுதான். இங்க சமுதாயத்தில சில பேருக்கு திருமணத்திற்கு பின்னால் குழந்தை பாக்கியம் இருக்காது. மருத்துவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சோதனை குழாய் குழந்தையை பெற்று எடுத்துக் கொள்வோம் என்று அவர்கள் விரும்புவார்கள். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் சுருக்கமாக சொல்கின்றேன், சோதனை குழாய் குழந்தை என்பது மார்க்கத்தை பொறுத்த மட்டிலும் அறமான ஒரு செயல். ஒரு ஆணுடைய விந்துவும் ஒரு பெண்ணுடைய கருமுட்டையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு பெண்ணுடைய கருவறையை செலுத்தி அந்த குழந்தை வளருமானால் அந்த கருமுட்டை அந்த பெண்ணுக்கு சொந்தமான கருமுட்டை அல்ல, அந்த விந்தணுக்கள் கணவனுக்கு சொந்தமான விந்தணுக்கள் அல்ல, வேறு யாருடைய விந்தணுவையோ ஒரு பெண்ணுடைய கருவறையில் செலுத்தப்பட்டால் அது நேரடியாக செலுத்தினாலும் மருத்துவத்தின் மூலமாக செலுத்தினாலும் அது விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. சமீபத்தில் ஒரு ஊரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பாருங்கள். ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. எல்லாருக்கும் முடிவு செய்து விட்டால் உலகத்திற்கு எங்க போனாலும் எல்லா மருத்துவர்களும் கையில் இருந்து வருவார்கள். எல்லா நமக்கு குழந்தை இல்லைன்னு ஆகிதான், அவ்வளவுதான், கலாச்சாரத்தை நம்பித்தான் வாழ வேண்டும். ஆனா நாமளா மூக்கள் வளர்ச்சி எங்களுக்கு குழந்தை ஆசை இருக்கிறது, யார்டைய கருமுட்டை யாருடைய விந்தணுவும் எங்களுக்கு செலுத்தப்பட்டாலும் என்ன, எங்க வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு யாருடைய விந்தையோ யாருடைய கருமுட்டையோ வென்றாக இணைத்து ஒன்றாக இணைத்து அந்த பெண்ணுடைய கருவறைகள் செலுத்தினால் அது துணிந்து கெட்ட குழந்தை. ஒரு ஆண் ஒரு பொண்ணு குழந்தை பிறக்கின்ற தருணம் அறிகின்ற பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், சுகப்பிறக்கம் ஏற்படாது, அறுவை சிகிச்சை செய்துதான் அந்த குழந்தையை வெளியாக்க வேண்டும். அப்ப அவங்க சொன்னாங்க எப்படியாவது குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அல்லாஹி தரமாட்டேன் என்று சொன்னதை இவர்கள் வலுக்கட்டாயமாக வாங்க பார்க்கிறார்கள். கடைசியில மருத்துவமனைக்கு சென்று அந்த பெண்ணை சேர்த்து மயக்க ஊசி போடுகின்ற அந்த நேரத்துல அந்த ஊசி ஏழைக்குமான அந்த தாயினுடைய உடல்ல செலுத்தப்பட்டு விந்தை கண்ட தாய் ஒரு ஆண்டு காலமாக ரெண்டு காலங்களும் விளங்காமல் படுத்து படுத்திலே கிடக்கிறார். ரெண்டு குழந்தைகளும் ஒரு கைது ஆகிறது, அங்கிட்டுமாக ஓடுகிறது. ஆக தான் பெற்ற குழந்தையை கூட அந்த தாய் தூக்கி கொஞ்ச முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தரமாட்டேன் என்று சொன்னதை நீ தந்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் குறுக்கு பாதையை நான் செல்வேன் என்று சொன்னால் அல்லாஹ் வேறு வகையான சோதனைகளை கூட சமுதாயத்திற்கு தருவான் என்பதைத்தான் அந்த சம்பவங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, குழந்தை பாக்கியத்தை தந்தை இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதையும் இந்த சமுதாயத்திற்கு குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றேன், தாய்மார்கள் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கவனமாக கேட்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆன்ல மூன்றாவது அத்தியாயம் 36வது வசனம், இந்த நம்பர்களை எல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும், நான் சொல்வது பொய்யா உண்மையா நீங்கள் திறந்து பார்க்க வேண்டும். மரியம் அழைக்கலாம், ஈசா அழைக்கலாம் தாயார் மரியம் அழைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு சேத்தான் இருப்பான், ஒரு மடத்தும் இருப்பான். அது நானாக இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய வழிபாடாக இருந்தாலும் சரிதான். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆயுதங்களை எல்லாம் கொஞ்சம் கேட்கறாங்க, யாரும் சொல்றா உங்களுக்குமா ஜெயித்தார்கா அப்படின்னு. இன்னைக்கு ஒரு மனைவி ஒரு கணவர் பார்த்து இந்த வார்த்தையை கேட்க முடியுமா? அவர் ஜெயித்தான மாறிடுவாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயுஷா நீ நல்ல கல்வியை கேட்ட, எனக்கு ஜெயித்தான் இருக்கிறான், ஆனா ஜெயித்தான் கட அத்தனை மணி எனக்கு அவன் கட்டு கொடுத்து விட்டான். நான் எதை சொல்கின்றேனோ அதைத்தான் அவன் செய்வார். ஆனா நீங்க அப்படி இல்லை, அவனுக்கு நீங்க கட்டுப்பட்டிருக்கீங்க. நீ அவன் எதை சொல்கின்றானோ அதைத்தான் நீங்கள் செய்வீர்கள். என் செய்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று நடித்ததல்லாம் சொல்லிவிட்டு உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் செய்தான் கிடையாது என்று சொன்னார்கள். அதிர்ச்சிகள்ல சகிதான அதிர்ச்சிகள்ல இது பதிவு செய்யப்படுகிறது. அந்த ரெண்டு நபர்கள் யார்? ஒன்று மரியம் அழைக்கலாம், ரெண்டாவது ஈசா அழைக்கலாம். ஏற்றுலாம் என்று சொல்கின்றார்களே கிறிஸ்தவ சமுதாயம். அந்த ஈசா அழைக்கலாம் அவர்களுக்கும் செய்தான் கிடையாது. அவர்களை ஈந்தெடுத்த தாயார் மரியம் அழைக்கலாம் அவர்களுக்கும் செய்தான் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? அதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூன்றாவது அத்தியாயம் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மரியம் அழைக்கலாம் பிறந்த உடனே அவங்க தாயார் ஒரு துவா போதுறாங்க. அந்த துவாவை இன்னைக்கு நானும் நீங்களும் நமக்கு குழந்தை பிறந்தவுடன் நாம் ஓதினால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைக்கும் சைத்தானுடைய சேட்டைகள் இல்லாமல் அந்த குழந்தைகள் வார்த்தெடுக்கப்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அண்ணா என்ன சொல்றாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே இன்னி தம்மை தூதா மரியம், பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. நீங்க சில வீடுகள்ல பார்த்தா பேர் வைக்கலாம்னு அனுப்புவாங்க, பேர் வைக்கிறது அதற்கெல்லாம் வந்துருவாங்க, குழந்தைய கூப்பிடுவாங்க, அது ஓட்டம் நாட்டிட்டு இருக்கும், அது வரைக்கும் பேர் வச்சிருக்க மாட்டான், அது ஓடி வந்து மனித விட்டார், அப்புறம் தேனை கொடுத்து வச்சு பேர் வைப்பாங்க. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி சம்மைத்துகா மரியம், உனக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டுகின்றேன். இறங்கி மரியமே உன்னை விட்டும் உன் சந்ததிகளை விட்டும் சைத்தானை பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னையும் சைத்தான் அண்டுவது கூடாது, உனக்கு பிறகின்ற சந்ததிகளையும் சைத்தான் அண்டக்கூடாது என்று அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற துவாவை ஹன்னா அவர்களை ஓடிய காரணத்தினால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சைத்தான் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சைத்தான் கிடையாது. இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? குழந்தை பிறந்தவுடனே ஆண் குழந்தையாக இருந்தால் நவுது பில்லா மற்ற ஊர்கள் எந்த ஊர்ல கிடையாது. ஒரு நடிகரின் பெயரை சொல்லி என் பையன் அந்த நடிகர் மாதிரி இருக்கிறார், நான் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த நடிகை போல் இருக்கின்றார். முதல்ல கேட்கக்கூடிய வார்த்தையாக இது, வாங்க கூட சொல்வதில்லை, நிக்காமத்துக்கள் கூட சொல்வதில்லை. வாங்குறவன் அவன் அப்பணமாரி இருக்கான், ஆனா அவரும் அப்பணமாரி கொலை வந்துடக்கூடாது என்றெல்லாம் அந்த குழந்தையை தவறான முறையில் வாழ்க்கக்கூடிய ஒரு அவலமான சூழல். தாய்மார்களே, மூன்றாவது அத்தியாயம் 36வது வசனத்தை நீங்கள் அந்த துவாவை மரணமாக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கோ நம்முடைய உறவுகளுக்கோ அண்டை வீட்டாருக்கோ எதிர் வீட்டாருக்கோ யாருக்கும் குழந்தை பிறந்தாலும் கூட இந்த துவாவை நாம் ஓடி சைத்தானை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் சில சுண்ணத்தான செயல்கள் குதிரை கொப்பாக காணல் நீராக மாறிவிட்டன். இந்த சமுதாயம் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டன். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரக்கூடிய சமுதாயத்திலே அந்த சுண்ணத்தைகளை சொன்னால் அப்படின்னா எங்கன்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சில சுண்ணத்தைகள் மரக்கடிக்கப்பட்டு விட்டன். அந்த மரக்கடிக்கப்பட்ட சுண்ணத்தைகளில் ஒன்றுதான் அகீக்கா. இன்னைக்கு அகீக்கா யார் கொடுக்கிறார்? சமுதாயத்தில் யார் அகீக்கா கொடுக்கிறார்கள்? அகீக்கா என்றால் என்ன என்று பெரியவர்களே இன்னைக்கு ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடிசல்லாம் சொல்வார்கள், சுதுபக அன்பு யோக தாமியதிகி, குழந்தை பிறந்த ஏழாம் அன்று குழந்தையின் சார்பாக ஒரு ஆறு அனுப்ப வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாமிட்டி ஏழாவது நாள் என்று சொன்னார்கள். ஆனா ஏழாவது நாள் அன்னைக்கே நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அகீக்காவை கொடுக்க வேண்டும். அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வழிகளை சொல்லி காட்டுவார்கள்.
அப்ப ஏழாவது அன்றி வெள்ளிக்கிழமை குழந்தை பிறக்குதா, அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை, வியாழக்கிழமை குழந்தை பிறக்கிறதா, அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை. ஒரு நாளைக்கு முன் அந்த குழந்தைக்காக வேண்டிய ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகளை அழுத்து, பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டை அழுத்து, ஏழைகளுக்கும் பெற்றோர்களும் அந்த இறைச்சியை சாப்பிடலாம் என்பதாக சொல்லுகிறார்கள். குழந்தைகளின் பெற்றோர்கள் அவர்கள் ஏழையாக இருந்தால் இவர்கள் சார்பாக அவர்களின் பெற்றோர்களோ அவர்களின் மூதாதையர்களோ மற்ற உறவுகளோ உன் குழந்தை சார்பாக நான் கொடுக்கின்றேன் என்று தாராளமாக கொடுக்கலாம் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கை மூலமாக நிரூபித்து காட்டினார்கள். தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சார்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர குழந்தைகளுக்காக அகீகா கொடுத்தார்கள் என்பதையும் ஹதீஸ்கள் அவருக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப ஆள் அறுத்த பின்னால அந்த ஏழாவது அன்றை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த குழந்தையின் தலைமுடியை நீக்க வேண்டும், ஒட்டை அடிக்க வேண்டும். ஆனா நீங்க சமுதாயத்தில் என்ன நடக்குது, வயிற்றுல குழந்தை இருக்குவதே நாம நேர்த்த பண்ணியிருந்தோம். ஆண் குழந்தையாக இருந்தால் நாகூருக்கு நாங்கள் நேர்த்த பண்றோம், பெண் குழந்தையாக இருந்தால் ஆட்டம் கழிக்க நாங்கள் நேர்த்த பண்றோம். சமுதாயத்தில் தவறாக இருக்கிறார்கள். இந்த நேர்த்தியை அந்தாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த வழிபாடுகளுக்கு நாம் நேர்த்தி செய்கின்றோமோ அவர்களை கேவலப்படுத்துகின்ற ஞாபகத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நேர்த்தை என்பது ரப்புல்லாஹ்வின் அல்லாஹ்வே அவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். எனக்கு நல்ல சாதிகான ஒரு குழந்தை சுகப்பிரசமாக பிறந்தால் ஒரு பத்து நோன்பு வைக்கிறேன், ஒரு பத்து ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன், பத்து ஏழைக்குமர்களுக்கு நான் உதவி செய்கின்றேன். இப்படித்தான் நேர்த்தி செய்ய வேண்டுமே தவிர ஆண் குழந்தையாக இருந்தால் அங்க போறேன் அது எத்தனை வயசுல மூணு வயசு வரைக்கும் முடிய இறங்க மாட்டாங்க, தடையெல்லாம் இருந்துவிடும். அந்த குழந்தைகள் அரிப்பு ஏற்பட்டு நோயை ஏற்பட்டு அதற்கு பின்னால் வழிமாறலின் தமிழ்நாட்டில் சென்று அந்த முடிகளை ஒட்டை அடிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இந்த அகீகா இருக்கிற இஸ்லாத்திற்கு முன்னாலே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வந்த பின்னாலும் கூட அந்த அகீகாவை அங்கீகரிக்கிறார்கள். ஆனா ஒரு சின்ன மாற்றம், இஸ்லாத்திற்கு முன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆட்டை அழுத்து குழந்தைகளுக்கு ஒட்டை போட்டு ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து குழந்தைகள் தலைகளை தடவுவார்கள். ரசூலுல்லாஹ் அதை மட்டும் தடை செய்தார்கள். ஆட்டினுடைய ரத்தமாக இருந்தாலும் மனிதனுடைய ரத்தமாக இருந்தாலும் அது நஜீஸ், அது அசுத்தம். அதை தலையில் தருவதோ ஆடையில் பூச்சிக் கொள்வதோ மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மாறாக ரத்தத்தை தருவதற்கு பதிலாக குங்கும பூவை தண்ணீரில் நீங்கள் கரைத்து அந்த தண்ணீரை தலைகளை தருவுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை அபூ தாவூத் போன்ற நூல்களிலே சகிகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அடுத்து அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். சிறந்த ஒன்றே சூட்டலாம், அல்லது ஏழாவது அன்னைக்கு கூட அந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டலாம் என்பதை அந்த அதிசயின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையாளர்களே, ஒரே ஒரு வார்த்தையை மாற்றம் நான் சொல்லிக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 25வது அத்தியாயம் சூரத்துல் குர்ஆன், அந்த குர்ஆன்ல வந்து வஹிபானு ரஹ்மானின் நதியில யம்சூன அலல் அருளி அப்படிங்கிற ஆயத்தை நாம் திறந்து பார்த்தால் அல்லாஹுடைய அடியார்கள் அவர்களின் தன்மைகள் என்ன என்பதை எல்லாம் அல்லாஹ் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவார். அந்த ஆயத்தினுடைய இறுதியில அல்லாஹ் சொல்கின்றார் வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அற்புதமான பிரார்த்தனைகள் இதுவெல்லாம் சமுதாயத்தில் பலருடைய தன்மைக்கே தென்பட வருகிறது. அல்லாஹ் என்று சொல்கின்றார் நல்லடியார்கள் அல்லாவிடத்தில் துவா செய்வார்கள். எப்படி துவா செய்வாங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா, அஸ்வாஜி என்று சொன்னால் கணவனையும் எடுத்துக்கொள்ளும் மனைவி எடுத்துக்கொள்ளும். ஒரு மனைவி துவா செய்யலாமன்னா அந்த அஸ்வாஜினால் கேட்டார்த்தோம் எங்கள் கணவன்மார்கள் மூலமாக எங்கள் சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு தன்புறுத்தியிட்டா எங்களை தத்துவாவுடையவர்களுக்கு முன்னோடியாக நீ ஆக்கி வைத்துவிடு. இதே ஒரு ஆண் ஒருவாரையானால் யாருனா எங்கள் மூலமாக எங்கள் மனைவி மூலமாக எங்கள் சந்ததிகள் மூலமாக மகள்கள் மூலமாக அல்ல, நாங்கள் உலகில் எங்களுடைய சந்ததிகள் இருக்கும் காலமெல்லாம் அந்த சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியிட்டார். அதே நேரத்தில் எங்களையும் எங்கள் மனைவி மக்களையும் எங்கள் சந்ததிகளையும்
அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு முன்னோடியாக நீ ஆய்கிறீர்கள் அப்படின்னு அந்த துவாவுடைய பொருள். இப்ப அந்த துவால என்ன வருது, கண்புரள் தீவிர வார்த்தை வருகிறது. கண்புரள்னா என்ன அர்த்தம், இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுதோ ஆண்ட கண்டே கண்ணன்று வெளியே வரும். தமிழ் பையன் பரிசு வாங்கிக்கிட்டார், முதலாவது பரிசு வாங்கும் பொழுது பெற்றோர்களுக்கு ஆனந்த கண்டி கண்களுக்கு போட்டோம். அதே நேரத்துல நம்முடைய உடல்ல ஏதாவது வேதனை ஏற்பட்டால், ஒரு துக்கமான செய்தி ஏற்பட்டால், அப்ப நம்ம அழுகின்றோம், அப்பவும் கண்களுக்கு கண்ணீர் வருகிறது. ரெண்டு கண்ணீருக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா, ஆனந்த கண்ணீர் குழுமையாக இருக்கும், கவலைப்பட்டு வெளிவரக்கூடிய கண்ணீரை நீங்கள் பாருங்கள் சூடாக இருக்கும். அப்ப இந்த துபாவுடைய பொருள் என்ன, ஒரு கணவர் ஓதுகின்றார் யார்னா எங்கள் மனைவி மக்கள் மூலமாக சந்ததிகள் மூலமாக நாங்கள் எப்பொழுதும் ஆனந்தம் அடைய வேண்டும், ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் எங்கள் கண்கள் மூலமாக வெளியாக வேண்டும். அவர் பெண்கள் துவார்த்தைகளாக எங்கள் தமிழ்மான் மூலமாக எங்கள் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு ஆனந்தம் தான் ஏற்பட வேண்டும், கவலைகளோ துக்கங்களோ கஷ்டங்களோ ஏற்படுவது கூடாது என்று அந்த துவானிற்கு பொருள் என்பதாக இவன் அப்பா சரியல்லாம் போன்றவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ரவிசல்லாஹிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வு சொல்லி காட்டுகின்றான் ஏழாவது அத்தியாயம் சூரத்துல் ஆழம் அது 58வது வசனத்துல, ஒரு பரந்து கையும் எகுந்து நவாத்துக்கும் எதிரே ரப்பிக்கு வல்லதி சமுத்தனா எகுந்தி தான். அற்புதமான ஒரு வசனம், வேளாண்மை சம்பந்தமாக இந்த வசனத்தில் அல்லாஹ்வு பேசுகின்றார். இந்த பூமி இருக்கிற ரெண்டு வகை, ஒரு நல்ல பூமி, இரண்டாவது கெட்ட பூமி. நல்ல பூமியா மனிதர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான தானியங்கள் தாவரங்கள் காய்கறிகள் வெளியாகும். கெட்ட பூமியில நம்ம காய்கறிகள் போட்டாலும் அது வளராது, ஆனா கஞ்சா தானா வளரும், கஞ்சா செடி தானா வளரும், மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த செடிகள் தானாக வளரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஆனா முஃபஸ்ஸிர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, தையீபு நல்ல பூமி என்று சொன்னால் நல்ல தாயின் கருமறை, நல்ல தாயின் கருமறை. வல்லதிய சமூச கெட்ட பூமி என்று சொன்னால் கெட்ட தாயின் கருமறை. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றார், வல்பரது தையீபு நல்ல தாயின் கருமறையாகிறது, யஹுருஜு நபாத்துஹு அதில் வளரக்கூடிய குழந்தையாகிறது, நல்ல குழந்தையாக இருக்கும். தன் இறைவனின் நாட்டத்தை கொண்டு நல்ல தாயின் தன்வரையில் தான் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். வல்லதிய சபச வல்லதிய சபச இல்லா கட்டிதா, கெட்ட தாயின் கருவறைகளை பிறக்கக்கூடிய குழந்தை இல்லா லகிதா, அது சுப்பை குளமாக மோசமான குழந்தையாகத்தான் இருக்கும் என்று அம்மா பரப்பில்லாத அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்ட வேண்டாம். அருமையான தாய்மார்களே, சொல்வார்கள் இந்த உலகம் முழுக்க இன்பமானது, இன்பமானதிலேயே சிறந்தது என்ன தெரியுமா, அல் மராத்து சாரிகா, நல்ல பெண்கள், சாரிகான பெண்கள், சாரிகான ஆண்கள் கூட என்று சொல்லவில்லை, சாரிகான பெண்கள் தான் சிறந்த சொத்து என்பதாக ரவிசல்லாஹிவசல்லம் அந்த அதிசயை சொல்லி காட்டுவார்கள். சாரிகான பெண் என்றால் யார், சாரிகாக்கும் சாரிகாக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், திருக்குறள் சொல்லக்கூடிய வார்த்தை சாலிகான பெண்ணுக்கு ரெண்டு அடையாளம். சாலிகான பெண் யார் தெரியுமா, சாலிதார்கள், அல்லாஹிற்கு கட்டுப்படுவார், ரசூலுக்கு கட்டுப்படுவார். அல்லாஹ் ரசூல் யாருக்கு கட்டுப்பட சொன்னார்களோ அந்த பெற்றோர்களுக்கு, அதே நேரத்தில் கணவன்மார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, ஊர் மகளார் தலைவர்களுக்கு, இவங்கெல்லாம் நல்லதை சொன்னா நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும், அவர்களுக்கு எல்லாம் கட்டுப்படுவார்கள். ஹாசிலாத்துலில் கைதி, கணவன் இல்லாத நேரத்தில் கணவருக்கு சொந்தமான தன்னுடைய கருப்பையும் கணவனுடைய பொருளாதாரங்களையும் சொத்துக்களையும் கணவன் மூலமாக தனக்கு சிறந்த குழந்தை செல்வங்களையும் அவள் பாதுகாத்துக் கொள்வார். இந்த ஊரை பொறுத்தவற்றிலும் பெரும்பாலான ஆண்கள் வெளிநாடுகள்ல வெளியூர்களில் இருக்கிறார்கள். இப்ப நான் பணியாற்றக்கூடிய தவு மகளால பார்த்தா ஜும்மாவின் தெரியலாம், மற்ற வசதியும் தெரியலாம், பெரும்பாலான ஆரம்பனை ஆண்கள் தான் விரைவாக காணப்படுவார்கள். மனைவி மக்களை எல்லாம் இங்கே விட்டுவிட்டு வந்து விடுகிறார்கள். கணவன் வெளியூர் இருந்தாலும் கூட கணவர் உள்ளூரை எடுத்துக் கொள்வதே அவர்களுக்கு சொந்தமான தன்னுடைய கண்பை பாதுகாப்பதை போன்று
அவருக்கு சொந்தமான செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் இந்த பெண்கள் பாதுகாப்பதை போன்றே அவன் மூலமாக தனக்கு கிடைத்த குழந்தை செல்வங்களை தலைவன் இருக்கும்போது மட்டும் பள்ளிவாசலுக்கு போனா மக்கள் போறாங்கிறது அவர் போனதுன்னு உங்க வாப்பா வெளியூட்டு போயிட்டாரு நீ எந்த வேணாலும் போடா அப்படின்னா அவன் நல்ல பெண் அல்ல கணவன் இணைக்கின்ற பொழுது தன் பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வங்களையும் பாதுகாத்ததை போன்றே கணவன் இல்லாத நேரங்களையும் பாதுகாக்கின்ற பெண்தான் தாலிகால பெண் அந்த தாலிகால பெண்கள் உருவாக வேண்டுமானால் நாம நம்முடைய பெண் குழந்தைகளையும் ஆண் பிள்ளைகளையும் மக்கள் மதரசாவிற்கு தவறாமல் நாம் அனுப்ப வேண்டும் மக்கள் மதரசாவில் என்ன போதிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய கலாம் கலாமுல்லா இறுதி வேதம் அல் குர்ஆன் அதை எப்படி வாசிக்க வேண்டும் எப்படி தஜ்வீதோடு அதை நாம் உச்சரிக்க வேண்டும் அதை எப்படி ஓத வேண்டும் தொழுகையை ஓத வேண்டிய துவாக்கள் என்ன இங்கு பெரும்பாலான ஆண்கள் சில ஊர்களை பார்க்கிறோம் 60 வயசு 70 வயசு இருக்கும் தட்டி கட்டி ஊக செய்த மாதிரி நிற்கிறாங்க என்ன ஓரளவு தெரிய மாட்டேங்குது அப்ப ஆரம்ப காலங்களிலே மக்தபர்சாவிற்கு அவர்கள் சென்றிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவையான கல்வி ஞானங்களை எல்லாம் ஆசிரியர்கள் நிச்சயமாக ஊட்டியிருப்பார்கள் இன்ஷால்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய குழந்தைகளை தவறாமல் மக்தபர்சாவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்பி வைத்தால் மாற்றம் போதாது வீட்டுக்கு வந்த உடனே உங்க ஆசிரியர் எங்க ஓடிட்டு அதற்கு மாதிரி மாணவன் தான் தமிழ் இருக்கிறாரு என்னுடைய மாணவர் அதே நேரத்தில் குதிராய்பூர்த்தி மாணவர்கள் உத்தரவு மாதிரி இருக்கிறாரு அவரு என்னுடைய பிள்ளைதான் என்னுடைய மாணவர் தான் இவங்க எல்லாம் நல்ல திறமையாக அந்த மொத்த மருத்துவங்களை நடத்தி வருகிறார்கள் அதனால் உங்களுடைய குழந்தைகளை நாடு தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை உட்பட எல்லா நாட்களிலும் அனுப்பி ஆசிரியர் எங்க ஓடி தந்தார் மாணவர்கள்ட்ட மாணவிகள்ட்ட நம்ம கேட்கணும் சொல்ல வேணா ஆசிரியர்கள் வந்து சொல்றது எப்படி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்காண்டு ஆசிரியர்களையும் உஷார்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பேச வேண்டிய கருத்துக்கள் ஏராளம் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்புகள் மறுபொழுது பரிமாறி கொள்வோம் எல்லாம் நல்லாக இருக்கிறார்கள் நம்ம எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தலை சிறந்த ஒரு நகரமாக இந்த ஆறாம் மலையையும் அதை ஒட்டி உள்ள ஊர்களையும் அல்லாஹ் ரப்பல்லாஹி ஆட்சி அனுப்புவானாக வாய்ப்புகள் நன்றி நம்ம